அடியேன் தினமும் திருவடி பூசிப்பதற்கு ஆசி தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். இப்படி அடிக்கடி தொடர்பு கொள்ள வேண்டும். பல பிரச்சனை இருக்கலாம், வாழ்க்கை இல்லாமல் இருக்கா, பல பிரச்சனை இருக்கும். ஆனால் சிந்தை தலைவன்த்தோடு இருக்கணும். காலை நினைக்க காலையில் உன் நாமத்தை சொல்ல நினைக்கிறேன் முடியலை, விட்டாதே. நேற்று காலையில் உன் திருவடி நினைக்க நினைத்தேன் வாய்ப்பில்லை. இன்றும் நினைக்கிறேன், இனமும் நினைக்கிறேன், தினமும் நினைக்கிறேன். நினைக்க அருசியை கேட்கிறேன். தினமும் திருவடி நினைத்து பூச்சிக்கு ஆசைப்படுகிறேன். என் செய்த வினையோ என்னை தடுக்கிறது. அந்த வினையெல்லாம் உடைத்திருந்து உன் திருவடியை தினம் பூசித்து ஆசி பெற நீர் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஞானியாவதுக்கு இதான் அருள். இப்படிலாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முறை கேட்டு நாக்கு தட்டி பெறும்படி கேட்டவன் ஞானியாவான். இதை விடுத்து அவர் ஞானி இவர் ஞானி என்றால் ஒருவருக்கொரு கட்டை தெளிவு கொடுப்பேனம் என்று தான் சொல்வான். அவர் அவர்கள் மீது குறையில்லை, தக்க ஆசான் இல்லை. தக்க ஆசான் தேவையில்லை. அகத்தியான் அகத்தீச நாமத்தை சொன்னாலே போகுது. உலக மக்களுக்கு இது ஒரு வழி. ஆசானை தேடி அலையாதே, மந்த புத்திக்காரனாக இருப்பான். ஆனால் தோட்டத்தை கண்டு மயங்கிடாதே. ஞானி போல் இருப்பான், ஞானி எல்லாவன். அவர்களால் இப்படி எல்லாம் உத்தரத்தை கொட்டை நெத்திய பட்டம் போட மாட்டாங்க, அவர் தேவையில்லது. காலனை வென்ற கருத்தறிவாளர்கள் கோலங்கதையை கடிக்கோதம்பாயினார். யமனை வள்ளுகின்ற வல்லவனுக்கு ஏன் இந்த நெத்தியில் பட்டம் கட்ட தேவை? ஆனால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவர்கள் இது விரும்ப மாட்டார்கள். இந்த ஆடம்பர வாழ் இதெல்லாம் வந்து மக்களை கவருவது இருக்குது. குண்ட காதல் குண்டலாம் கவுத்து கம்பட்டாலும் கண்டலாம் அது என்னென்னமோ வச்சுருப்பான், என்னென்னமோ இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் இருக்காது, ஞானி குரு அருள் வேண்டும்னு நினைப்பு மட்டும் இருக்காது. காதல் குண்டம் தலை ஜடா முடியில் நித்தில வட்ட உத்தரத்தை கொட்ட அது இதுன்னு போய் பார்த்தா எதுதோ இருக்கும், ஒன்றே ஒன்று இருக்காது. குரு அருள் வேண்டுமென்றே நினைக்க மாட்டான். அந்த குருவும் முதுகுரும் தலைவனாக இருக்கும்னு நினைக்க மாட்டான். அப்படி உள்ளவன் தான் ஜென்மத்தை கடத்திட்ட முடியும். சொல்லித்தர வேண்டும், அதான் வேண்டுங்கால் வேண்டும் பரவாம் அச்சமில்லா வாழ்வு. ஆசியை பெற்றவன், அகத்தீசன் ஆசி பெற்றவனுக்கு அச்சம் இருக்காது, எதுலேயும் அச்சம் அஞ்ச மாட்டான். அச்சமில்லா வாழ்வு சார்ந்திருப்ப சொல்வது பெரியவர்கள் துணை இல்லாமல் ஒருவனுக்கு இந்த வாய்ப்பு என்ன.